வெல்கம் டு சோலை சாயி சமையல். இன்றைய வீடியோவில் எல்லா காயும் போட்டு அவளாடையை தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த வீடியோ கடைசியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கப்புனால ஒரு கப்பு அவளை போட்டு ஊற வச்சுக்கலாம். அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் ஊறட்டும், அப்புறம் புளிஞ்சு எடுத்துக்குவோம். ஒரு கப்பு அவளுக்கு அரை கப்பு ரவை போட்டுக்கிறேன். கால் கப்பு தயிர் போட்டு கலந்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா கலந்தாச்சு. 20 நிமிஷம் ஊறட்டும். அவள் ஊறிடுச்சு, புளிஞ்சு எடுத்துக்கலாம். அவள் புளிஞ்சு எடுத்துட்டோம், ரவை ஊறிடுச்சு, அதில் போட்டுக்கோங்க. வெங்காயம், கொடமிளகா, கோஸு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த கலர் கோஸ் தான் நான் இறக்கி வச்சுருக்கிறேன். எல்லாமே நைஸாக துருவி வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கலாம். கேரட் இருந்தாலும் போடலாம். எல்லா காயுமே போட்டுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நல்லா எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டோம். உப்புலாம் அந்த டயத்தில் பார்த்துட்டு போட்டுக்கலாம், வேணும்னா போட்டுக்கலாம். தோசைக்கல்ல தட்டி வச்சுக்கலாம். கல் காஞ்சிருச்சு, தண்ணியை தட்டுக்கிட்டு இப்படி தட்டலாம். ரெண்டு மூணு கூட தட்டலாம். சுத்தி எண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ரெண்டு பக்கெட் வெந்துருச்சு, திருப்பி திருப்பி போட்டு வேக விடணும். ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம், டின்னராக கூட சாப்பிடலாம். நல்லா ஹெல்த்தியானது. வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கிறோம், அவல் போட்டிருக்கிறோம், சேர்த்துருக்குறோம். ரொம்ப ஹெல்த்தியானது. எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்க்கலாம். கிறிஸ்பியாகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணிட்ட பாருங்க. ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஹெல்த்தியான அடையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சோலை சாயி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.